திருவண்ணாமலையே தற்கொலை செய்து கொண்ட மாமியார் கனவில் வந்து மிரட்டியதால் பெற்ற மகளின் கழுத்தை எரித்து கொன்று தானும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட 4 மாத கர்ப்பிணி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அடுத்த கீழ் சிறுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கலையரசன். இவரது மனைவி சுகன்யா. இவர்களுக்கு நிவேதா என்ற 6 வயது பெண் குழந்தை உள்ள நிலையில் வயிற்றில் 4 மாத கருவையும் சுமந்து வந்தார் சுகன்யா. ஆடிப்பெருக்கன்று கலையரசன் விவசாய வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது வீட்டுக்குள் மனைவியும் இல்லை, மகளும் இல்லை. இதனால் வீட்டின் பின்புறம் இருந்த குளியலறையில் பார்த்துள்ளார். அப்போது மனைவியும் மகளும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடுவதை அறிந்து பதறி துடிதுடித்துள்ளார். கலையரசனின் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது குழந்தை நிவேதா பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த நிவேதா மீட்கப்பட்டு உயர் மருத்துவத்துக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சுகன்யாவே தனது குழந்தையை அரிவாள்மனையால் கழுத்தறுத்து கொன்று தானும் தற்கொலைக்கு முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கணவன் மனைவிக்குள் எப்போதும் எவ்வித தகராறும் ஏற்பட்டதில்லை என அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். ஓராண்டுக்கு முன்பு சுகன்யாவின் மாமியார் இந்த வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதன் பிறகு அடிக்கடி சுகன்யாவின் கனவில் தோன்றி தன்னையும் தனது மகளையும் கூப்பிட்டு வருவதாக சுகன்யா கூறி வந்துள்ளார். இந்த கனவுகள் அவரது மனநிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொலையாக மாறியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேந்த செய்திகளுக்காக கீழ் சிறுபாக்கத்தில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதரன்.